வாஷபிள் ஃப்ளோர் மேட்டு, ஃப்ளோர் மேட்டுக்கு கம்பல்சரி 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இதுமாரி டபுள் ட்ரே வரும் இந்த கேஜுக்கு மட்டும். நீங்கள் கேஜ் இதுமாரி லாக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரொட்டேட்டிங் ஃபுட் பவுலோட வரும். பொருள் இருக்குது, என்னது இது? நார்மல் தான், அவங்களோட பவரில் தான் இது ரன் ஆகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம கேஜ் எல்லாம் சைஸ் பார்த்தோம், இது இல்லாமல் வேறு என்னென்ன சைஸ் தான் பண்ணிட்டு நம்ம என்ன சைஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அதை நம்ம பண்ணி தரலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நானா ரம்பன். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபுல் கேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறையா வந்து டாகை பற்றி போட்டிருப்போம், அப்புறம் பேர்ட்ஸை பற்றி போட்டிருப்போம், எல்லாத்தையும் ஒரு பெட்ஸை பற்றி நிறையா போட்டிருப்போம். அப்போது போடும்போது நிறைய பேர் கேட்டதுனால் கேஜை பற்றி போடுங்க, கொஞ்சம் நல்லா மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஓன் மேனுஃபேக்சரிங் உள்ளே வந்து ஒரு கம்பெனியே இருக்குது. அது மட்டும் இல்லை, டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம எந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்திருக்கோம்னா பர்ஃபெக்ட் கேஜஸ் அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது, எந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க, ப்ரைஸ் எப்படி, குவாலிட்டி எப்படி, எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் போய்ட்டு தமால் ரெடிங். இப்போ வீடியோ உள்ள போகலாம். ஓகே, நம்ம ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த பர்ஃபெக்ட் கேஜ் வந்து நடத்திட்டு இருக்காரு. நம்ம ஃபுல்லுங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பிரதர் தான் சோழ அவரை அவர் வெல்கம் பண்ணிடும். வணக்கம். ஆ வணக்கம். சொல்லுங்கள் உங்களை பற்றியும். நம்ம நம்ம சென்னையில் இருக்கோம் பிரதர். நம்ம பிரான்ச் மொத்தம் 3 இருக்குது. கொளத்தூரில் ஒன்று, மூலக்கடை பாண்டியன் தேட்டர் பேக் சைடில் ஒன்று இருக்குது, திருப்பிக நகரில் ஒன்று இருக்குது. என்ன ஸ்பெஷல் இங்கே? நம்ம டாக் கேஜ் பிரதர் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. டாக் கேஜ் ஓன் மேனுஃபேக்சரிங் எஸ்எஸ் ஸ்டைனன் ஸ்டீலும் சரி, இல்லை கேட் கேஜ் அந்த மாதிரி யாருமே கொடுக்கல. ஓவரால் இந்தியாவில் நம்ம தான் பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஓவரால் இந்தியா டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரி கேஜ்லாம் கிடைக்கும்? ஸ்டைனன் ஸ்டீலில் டாக் கேஜ் கிடைக்கும், எம்எஸ்லேயும் கிடைக்கும், ஆல் சைஸஸ் 3+2 5+5 இருக்கும் கிடைக்கும். அது இல்லாமல் டபுள் டக்கர், ட்ரிபிள் டக்கர் அந்த மாதிரி 4 ரூம்ஸு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கிட்டன்ஸுக்கு இருக்குது, பேர்ட்ஸுக்கு இருக்குது, டாக் ட்ரெட்மில் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. இப்போது டெலிவரிலாம் பண்ணுவீங்களா அதர் ஸ்டேட்? ஆ, ஓவரால் இந்தியா பிரதர். தமிழ்நாடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திருச்சி, சேலம் எல்லாமே 24 ஹவர்ஸில் கொடுத்துடலாம். நம்ம ஆந்திரா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 24 ஹவர்ஸு. நார்த் சைடுக்கு மட்டும்தான் 3 டேஸ் நம்ம டைம் எடுக்கிறது. கேரளா வந்து 48 ஹவர்ஸ் கம்பல்சரி ஆகும். ஸோ நம்ம ஒன்றுனா பார்க்கலாமா? ஆ, கண்டிப்பாக தரலாமா. இதுதான் 3+2+2 ஸ்டைனின் ஸ்டீல் கேஜ். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டபிள் டைப்பு. எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட் டோர் ஒன்று வந்துடும். நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணாமே வந்து ஃபுட்டு வச்சுக்கலாம். அதில் ஒரு மெயின் டோரு, டாக் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு. இது ஃப்ளோர் மேட்டு, ஃப்ளோர் மேட்டை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணலாம், தனியாக எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா ட்ரே வரும் யூரின் மோஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு. லாக் சிஸ்டம் வீல் வந்துடும். இந்த கேஜ் வந்து பீகலு, சிட்ஸு, சுவாவா, ஜாக்ரஸல் டெரியரு அந்த மாதிரி பிரீடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஈஸி ஃபோல்டபுளும் இது. என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? இது 13,500 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 3+3+3 3+3. இதுவும் சேம் அதே மாதிரி தான், டாப் ஓப்பனு. அதேமாரி ஃபுட் டோர் ஒன்று வந்துடும், ஃப்ளோர் மேட்டு, ட்ரே, லாக் சிஸ்டம் வீல். இது வந்து அடல்ட்டு, இது செமி அடல்ட்டு வரதுல நம்ம ராட்டு, லேப் அந்த மாதிரி டாகுக்கெலாம் செமி அடல்ட்டுக்கு இது போடலாம். இது 4+3+3. லென்த்து வந்து 4, வித்து 3, ஹைட்டு 3. இதுவும் சேம் ஃபோல்டபுள் டைப்பு. இதுமாரி மாஸ்டர் டோர் ஒன்று வரும், ஃபுட் டோரு, வாஷபிள் ஃப்ளோர் மேட்டு. ஃப்ளோர் மேட்டுக்கு கம்பல்சரி 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, என்ன பிரேக் ஆகிடுச்சினாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரலாம். இதுமாரி டபுள் ட்ரே வரும் இந்த கேஜுக்கு மட்டும். நீங்கள் கேஜ் இதுமாரி லாக் பண்ணிட்டீங்கன்னா அதோட மூவ் ஆகாது, உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துலையே நிற்கும். நீங்கள் வேறு இடத்துல மூவ் பண்ணணும் அப்படின்னா லாக் எடுத்து விட்டுட்டோம்னா மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து 4×3×2. இது 3 வந்து லென்த்து, வித்து 2, ஹைட் வந்து 4. மொத்தம் டபுள் டக்கரு, 4 ரூம்ஸ் வரும் மொத்தம். இதுக்கு சேம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் ட்ரே வந்துடும், கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ட்ரே வந்துடும். இது கேட்டுக்கு ப்ரீடிங் ப்ரோபஸ்க்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு இல்லை, இந்த சிங்கிள் ரூம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சென்டர் பார்ட்டிஷனை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். வேணும்னு போது ரிமூவ் எடுத்து போட்டுக்கலாம். இது எம்எஸ் கேஜு, இது அதே சேம் சைஸு தான், டபுள் டக்கர், 4 ரூம்ஸ் வராது.
இதுக்கு அடிஷ்னலாக வந்து ஃபுட் பவுல் வரும். எஸ்எஸ்க்கு ஃபுட் பவுல் டோர் மட்டும்தான் கொடுப்போம், எம்எஸ்க்கு வந்து ஃபுட் டோர் வராது. சேம் அதே மாதிரி இதுக்கு ஒரு ரெண்டு ட்ரே வந்துடும். லாக் சிஸ்டம், வீலு, இது எல்லாமே டிஸ்மேண்டட் டைப்பு போர்ட் நட் சிஸ்டம். இது பவுட்ரு கோட்டட் பிரதர், இது அயர்னு. நார்மலாக நம்ம வீட்லேயே கேட்டு கிரில் அந்த மாதிரி இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான். ரஸ்ட் ஆகிறதுக்கு இஷ்யூஸ் வந்து ஒரு 1 இயரில் 1.5 இயரில் கிடைக்கும். நம்ம நார்மலாக பெயிண்ட் பண்ணுறதில்ல, பவுட்ரு கோட்டட் தான் பண்ணுறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து சுத்தமாக வந்து துருப்பிடிக்காது. இது 3+2+2. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்எஸில் பார்த்த கேஜி சேம் கேஜி அது தான். இது எம்எஸில் இருக்குது, அது 13,500 வரும், இது 8,500 வரும். சேம் ஃப்ளோர் மேட்டு, 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, ட்ரே வீல் எல்லாமே வரும். இது கேஜோட வெயிட்டோ 25 kg வரும். இது வந்து 3+3+3, சேம் எம்எஸ் கேஜி தான். இல்லை உங்களுக்கு அதே ஃப்ளோர் மேட்டு, ட்ரே, வீல் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு செமி அடல்ட் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து நார்மலாக பவுட்ரு கோட்டட்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல, டபுள் லேயர் பவுட்ரு கோட்டட் தான் பண்ணுறோம். சீக்கிரத்தில் வந்து ரஸ்ட் இஷ்யூஸும் வராது. நீங்கள் டாக் வந்து வளர வளர வந்து இந்த பவுலையும் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம் அந்த பவுல. இது 4x3x3 எஸ்எஸில் பார்த்த சேம் சைஸ் தான் இது. இதில் வந்து நீங்கள் லிட்டர்மெண்ட்லாம் ஈஸியாக பார்க்கலாம். டாகால் வந்து ஜம்ப் பண்ண முடியாது, ஃபீமேல் இப்போ இருந்ததுன்னா அடல்ட்டு, நீங்கள் லிட்டர்மெண்ட் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். இதுக்கும் டபுள் ட்ரே வரும், டபுள் பவுல் வரும். இதில் ஃப்ளோர் மேட்டு, ட்ரே, பவுலு, வீலு எல்லாமே இன்க்ளூட் ஆகிதான் இந்த ரேட்டு. இந்த கேஜோட வெயிட்டும் வந்து 68 kg வரும். இந்த கேஜ் எதுவுமே இம்போர்ட் மெட்டீரியல் மாதிரி வெயிட்லெஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரீ லைஃப் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். திருப்பி பவுடர் கோட்டிங் 1 இயர் கழிச்சு, இல்லை பெயிண்டிங்கை நம்ம திருப்பி திருப்பி கொடுக்க கொடுக்க 8 இயர்ஸ் கூட வந்து இந்த மெட்டீரியல் வந்து லைஃப் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதோட அசசரிஸ் எப்பயுமே நம்மக்கிட்ட கிடைக்கும். ஒன்ஸ் பர்ச்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட டீல்லாம் முடிஞ்சு போகாது. இதோட அசசரி ட்ரேவாக இருக்கட்டும், ஃப்ளோர் மேட்டு, வீலு, பவுலு எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எனி டைம் அவைலபிளில் தான் இருக்கும். இது ஆக்சுவலாக பேர்ட்ஸ் கேஜ், இது 3+2+3 சைஸ். இது ஆக்சுவலாக இது வந்து ரொட்டேட்டிங் ஃபுட் பவுலோட வரும். நீங்கள் வந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணோன்ட்டு இல்லை ஃபுட்டுக்கு, இது ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஃபுட் இது பண்ணிக்கலாம். மெயின் டோர் ஒன்று வரும் பர்ட்ஸ்க்கு. இது எல்லாமே டிஸ்மெண்டல் டைப் தான், பவுட்ரு கோட்டட் தான். நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸும் வந்து ரெண்டு இடத்துல வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடில் கார்னர்லேயும் வச்சுக்கலாம். ப்ரீடிங் ஹோல்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கிளாம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது கேப்பு ஆலோவாக தான் இருக்கும். நீங்கள் பாக்ஸை வந்து வெளியே வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் ட்ரே வந்துடும், பவுடர் கோட்டடு, லாக் சிஸ்டம், வீல் எல்லாமே வந்துடும். ரெண்டு பொருள் இருக்கு, இது என்னது? இது இது வந்து ட்ரெட்மில் பிரதர், மேனுவல் ட்ரெட்மில். இந்த கோவிட் டைமில் ஆமாம், டாகுக்கு நீங்கள் எடுத்து அவங்கள இது பண்ணி விட்டுட்டீங்கன்னா நார்மல் தான், அவங்களோட பவரில் தான் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், அவங்க நார்மலாக இது பிளேஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு வாட்டி அவங்க பண்ணிட்டாங்களாவே திருப்பி திருப்பி அதே தான் இதுவாகிட்டுருக்கும். ஃபுல்லாகவே மேனுவல் தான். இதில் வந்து உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ், இன்க்ளைன் பண்ணுறதும் கீழே இருக்குது. இதில் வந்து நம்ம இன்க்ளைனும் பண்ணிக்கலாம். இது லூஸ் பண்ணிவிட்டு ஹைட்டு ஏற்றிட்டோம்னா இன்க்ளைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டெய்லி வந்து ஒரு 10 minutes வாக் பண்ணாலே போதும். இந்த கோவிட் டைம்லலாம் நம்ம வெளியே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஆனால் கிணல் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டாகு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஆ ஈஸியாக இருக்கும். நம்ம எடுக்க டைம் ஒரு 1 hour ஆகுதுன்னா அதில் நம்ம கொஞ்ச நேரமே பண்ணிட்டா உங்களுக்கு குறைஞ்சிரும் டைம், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பாத்தப் பண்ணிகிட்ருக்கோம் பிரதர், இம்போர்ட் பாத்தப் வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து ஹைட்ராலிக்கில் தான் ஆகுது. கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா பேடல், இது ஹைட்டிங்க்கு சிசர் லிஃப்ட். இது இதில் வந்து க்ரூமிங் டேபிள் வந்து எல்லாமே இருக்குது, பாத் டப் அந்த மாதிரி. இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம கேஜ் எல்லாம் சைஸ் பார்த்தோம், இதில் என்னென்ன சைஸ் தான் பண்ணியிருக்கீங்க? 4+4 இருக்குது பிரதர். ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே ஆகிடுச்சு, என்னால் டிஸ்பிளே கொடுக்க முடியல. 4+4 இருக்குது, 5+5 இருக்குது. அது இல்லாமல் கஸ்டமர் கேட்குற எந்த சைஸாக இருந்தாலும் எங்களால் மேனுஃபேக்சரிங் பண்ண தெரியும். சைஸ் எனக்கு தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸ்டீலும் சரி, அயனும் சரி, பேர்ட்ஸ் கேஜ், இதில் கேட் கேஜ் எல்லாம் இருக்குது. நம்ம என்ன சைஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அதை நம்ம பண்ணித்தரலாம். எந்த ஊராக இருந்தாலும் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணித்தரலாம் நம்ம பெஸ்ட்டாக. ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்து கேஜ் ஆர்டர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் வந்து வெளியே இருக்கீங்க, திருச்சி சேலம் அப்படின்னா நீங்கள் 1K அட்வான்ஸ் பண்ணணும். உங்கள் பேர், மொபைல் நம்பர், ஏரியா கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பார்சல் பண்ணிவிட்டு அதோட வீடியோ கிளிப் நான் உங்களுக்கு அனுப்புவேன். தென் நீங்கள் சின்ன ரிமைனிங் அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். அது வந்து ஜஸ்ட் அதை பார்சல் பண்ணுற அந்த டைமிங் கோசம் தான் அந்த 1K கூட அட்வான்ஸ், இல்லைனா அந்த 1K அட்வான்ஸ் கொடுத்தேன். எது மூலமா ஆர்டர் பண்ணலாம்? வாட்ஸ்அப்பா, ஆன்லைன், எப்படி கான்டாக்ட்? வாட்ஸ்அப் தான், காலும் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம்.
ஓகே ஃபைனலாக வந்து வீடியோ முடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் ஃபுல் கேஜ் எடுத்துருக்கோம். நம்ம காமிச்சது எல்லாமே ஒரு சாம்பிள் தான். உங்களுக்கு எந்த மாதிரி கேஜ் வேணும், உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக கூட பண்ணால் கூட பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மேனுஃபேக்சர் ஃபுல்லாகவே வந்து வெளில தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பி வந்து ஆர்டர் பண்ணலாம் சொல்லிட்டு முடிப்போம். உங்களோட அட்ரஸ் போன உங்களுக்கு அது கீழ் டிஸ்கிரிப் பஸ் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த சேம் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், பாய்.